Hi all, I'm Kavita from Drona's Academy. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இங்கிலீஷ் கிராமர்ல டென்சஸ் அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாருமே டென்சஸ் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருப்போம் ஸ்கூல்ல இருந்தே. ஸோ நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அது கரெக்ட் தான், பட் அதுலயும் வந்து ஒரு நாலு சப் டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு டென்ஸ்லயுமே நாலு டென்ஸ் இருக்கு. அதனால டோட்டலி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமர்ல 12 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டென்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டென்ஸுக்கு பேர் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டென்ஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் நிறைய வேற வேற மாதிரி டைப்ஸ் வந்து படிச்சுட்டு வந்திருப்போம். இந்த டென்சஸ் அப்படின்றதே ஒவ்வொரு டீச்சர் ஒரு ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்ல போறது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கா எப்படி எல்லாருக்குமே புரியலாம். நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்கூல் பசங்களுக்கு நான் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே தான் இன்னைக்கு நான் பேசிக்கா உங்களுக்கு எடுக்க போறேன். ஸோ ஜென்ரலா இங்கிலீஷ் கிராமர்ல பாத்தீங்கன்னா டோட்டலி 7 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா நம்ம எதை பத்தி பேச போறோம், இல்ல யாரை பத்தி பேசுறோம். அது வந்து உயிருள்ளதா இருக்கலாம், உயிர் இல்லாததா கூட இருக்கலாம், அது எல்லாமே சப்ஜெக்ட் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ. ஐன்றது நம்மளை பத்தி நம்ம பேசுறதுக்கு, நான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுக்கு சொல்றோம். அடுத்தது வந்து ஹீ, ஷீ, இட். ஹீ அப்படின்றது ஒரு ஆணை குறித்து பேசுறோம் நம்ம, ஷீ ஒரு பெண்ணை குறித்து நம்ம சொல்றோம். அடுத்தது இட், மனுஷங்க தவிர எல்லாமே வந்து இட் தான், அதாவது நான் ஹியூமன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர்டு, ஒரு அனிமல், ஸோ இந்த மாதிரி உயிரினங்களாகவும் இருக்கலாம், இல்லை உயிர் இல்லாதது ஒரு சேரு, ஒரு மவுண்டன், ஒரு கண்ட்ரியோட பேரு, எல்லாமே வந்து இட்டில் தான் வந்து வரும். அடுத்தது யூ, வி அண்ட் தி. யூனா இன்னொருத்தவங்களை சொல்றது, நீ, நீங்கள், நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்கள. வீன்றது உங்களையும் சேர்த்து, நாங்க, நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது. தே அப்படின்றது தேர்ட் பர்சன், அவர்கள், வேற யாரையோ வந்து நம்ம குறிக்கிறது. ஸோ இந்த கிராமர்ல ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்த டென்ஸ்ல ஹீ, ஷீ, இட் இவங்க மூணு பேருமே எப்பவுமே ஒரு கேங்கா தான் வந்து இருப்பாங்க. லைக் தே ஆர் அ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹீக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ அதே ரூல்ஸ் தான் ஷீக்கும் அப்ளிகபிள், அதே ரூல்ஸ் தான் இட்டுக்கும் அப்ளிகபிள். அதே மாதிரி செகண்ட் செட் ஆஃப் கேங் வந்து யாருன்னா யூ, வி அண்ட் தே. யூக்கு என்னெல்லாம் ரூல்ஸோ த சேம் ரூல்ஸ் அப்ளிகபிள் வந்து வீக்கும் சரி, தேக்கும் சரி. அப்ப இந்த ஐ என்ன பண்ணும், ஒரு சில டென்சஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் இந்த ஹீ, ஷீ, இட் அந்த கேங்கோட போய் ஜாயின் பண்ணிக்கும், இன்னும் சில டைம்ஸ் வந்து யூ, வி, தே இந்த கேங்கோட போய் ஜாயின் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு சொல்லியாச்சு, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்கு. ஐ, ஹீ, ஷீ, இட் ஒரு கேங்கு, யூ, வி, தேன்றது இன்னொரு கேங்கு. ஓகே, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நம்ம அதோட ஃபார்மேட் என்ன, இதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ப். முதல்ல வேர்ப்னா என்னன்றது நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ வேர்ப்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம சொல்லலாம், அதாவது ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், மெயின் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்ஸ், அது மாதிரி. ஸோ இன்னைக்கு நான் மெயினாக சொல்ல போகிறது வந்து என்னதுன்னா மெயின் வேர்ப்னா என்ன, மெயின் வேர்ப்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஆக்ஷன் வேர்டு அப்படின்னா அதுதான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு செயல், சிங், டான்ஸ், ரீட், ஸ்டடி, ஸ்லீப், ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து நம்ம பிசிக்கலா வந்து காட்டணும், அதுக்கு பேர் தான் வந்து மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறது மெயின் வேர்ப் தான். உங்களோட சென்டென்ஸ் வந்து ஐல ஸ்டார்ட் ஆகுது, அதாவது உங்க சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து ஐயா இருக்கு அப்படின்னா அப்ப வந்து நீங்க வெறும் வேர்ப் அப்படி மட்டும்தான் உங்க சென்டென்ஸ்ல வந்து நீங்க எழுதியிருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்கு இந்த ஃபார்மேட். எக்ஸாம்பிள், ஐ லவ் ஃபுட்பால். இந்த இடத்துல நான் லவ் அப்படின்றத வந்து ஒரு வேர்பா நான் யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்தது பாருங்க, ஹீ, ஷீ, இட். இந்த மூணுத்துல ஏதாவது உங்க சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வெறும் வேர்ப் மட்டும் எழுதக்கூடாது, வேர்ப் பக்கத்துல எஸ் அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கணும். சோ இதே சென்டென்ஸ் நான் சேஞ்ச் பண்றேன், ஹீ லவ்ஸ் ஃபுட்பால், ஷீ லவ்ஸ் ஃபுட்பால். இட் வந்து நம்ம அப்பவே சொன்னோம், ஹியூமன்ஸ் தவிர எதுனாலுமே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், சொசைட்டி நேம், கண்ட்ரி நேம், அப்பார்ட்மெண்ட், திங்ஸ், எல்லாமே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் மை கேட் அப்படின்னு எழுதியிருக்கேன், ஒரு அனிமலை குறிச்சிருக்கேன். மை கேட் லவ்ஸ் ஃபுட்பால். த ட்ரீ லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ லுக்குன்றது வேர்பு, பக்கத்தில் நான் எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது பதிலாக நான் வந்து கண்ட்ரி நேமும் சொல்லலாம், இந்தியா லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ அது மாதிரியும் நான் சொல்லலாம்.
அடுத்தது யூ வி தே. நம்ம சொன்ன மாதிரி இவங்க மூணு பேருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த இடத்துல என்னன்னா வேர்ப் பக்கத்துல எஸ் போடவே கூடாது, வெறும் வேர்ப் மட்டும் நம்ம எழுதினா போதும். ஸோ யூ லுக் பியூட்டிஃபுல், வி லுக் பியூட்டிஃபுல், தே லுக் பியூட்டிஃபுல். நான் வந்து ஒரே வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் நீங்க எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் படிக்கும் போது எழுதுறச்சு நீங்க டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். வேர்ப்ஸ் நிறைய இருக்கு ஆன்லைன்ல லிஸ்ட். சோ நம்மளோட திரும்ப ஒரு ரீகேப் மாதிரி சொல்றேன். நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் என்ன இருக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ வந்து உங்க சென்டென்ஸோட சப்ஜெக்டா வந்துச்சுன்னா வெறும் வேர்ப் மட்டும் நீங்க எழுதணும். ஹீ ஷீ இட்டு உங்க சென்டென்ஸ்ல சப்ஜெக்டா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வேர்ப் பக்கத்துல எஸ் அப்படின்ற ஒரு லெட்டரை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. யூ வி தே உங்க சென்டென்ஸோட சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க வெறும் வேர்ப் மட்டும் எழுதுனா போதும். சோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட். இதை நம்ம இன்னும் டீட்டெயிலா பாக்கலாம். ஓகே, நம்ம இப்ப என்ன ஃபார்மேட்னு பாத்துட்டோம். நம்ம இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது அடுத்து. நம்ம வந்து ஜென்ரலா சில விஷயங்கள் இருக்கும்போது ஜென்ரலா காமன் டாபிக்ஸ் பேசுறச்ச நம்ம யூஸ் பண்ணலாம். நர்சஸ் லுக் ஆஃப்டர் த பேஷன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னொன்று நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னா, உங்க சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கு அப்படின்னா வந்து வேர்ப் பிளஸ் எஸ் வந்திருக்கணும். அதே ப்ளூரல் சப்ஜெக்ட் அதாவது பன்மையில இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெறும் வேர்ப் மட்டும் எழுதினா போதும். இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, நர்சஸ் லுக் ஆஃப்டர் த பேஷன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல். இந்த ஃபுல் சென்டென்ஸ்ல வந்து நம்ம சப்ஜெக்ட் நம்ம யாரை பத்தி பேசுறோம் இல்ல எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா நர்சஸ். அப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். நர்சஸ் எஸ் கொடுத்துருக்கு, அதனால ப்ளூரல் பன்மை. அப்ப வந்து உங்களோட வேர்ப் வந்து எப்படி இருக்கணும், பக்கத்தை எஸ் வரக்கூடாது. அதனால லுக் அப்படின்றது வேர்ப் உங்களுக்கு இந்த இடத்துல. நர்சஸ் லுக் ஆஃப்டர் த பேஷன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல். இப்ப நம்ம இதே சென்டென்ஸ் வந்து நர்சஸ்ல வந்து எஸ் எடுத்துடலாம் நம்ம. அப்ப நர்ஸ் டேஷ் ஆஃப்டர் த பேஷன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். அப்ப பாருங்க நர்ஸ்ன்றது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப சிங்குலர் சப்ஜெக்டுக்கு என்ன சொன்னோம், வேர்ப் பக்கத்துல எஸ் வந்திருக்கணும். அப்ப அந்த சமயத்துல வந்து நீங்க எப்படி எழுதிருக்கணும்னா நர்ஸ் லுக்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கணும் நம்ம. ஓகே, செகண்ட் ஒன் வந்து சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம். சில்ட்ரன் அப்படின்றது ப்ளூரல், சைல்டு அப்படின்றது சிங்குலர். ஸோ சில்ட்ரன் ப்ளூரல்ல வந்ததுனால நம்ம வெறும் வேர்ப் லைக் தான் இந்த இடத்துல வேர்ப், வெறும் லைக் தான் எழுதியிருக்கோம். லைக் பக்கத்துல எஸ் நம்ம போடல. இதெல்லாம் சில காமனான திங்ஸ் நம்ம பேசும்போது. ரெண்டாவது வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்ம எப்பவுமே ரெகுலரா ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இல்ல டெய்லி ஆக்டிவிட்டிஸ். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஹேபிட், எப்போ ஒரு விஷயம் நம்ம ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம், அது ரெகுலரா நடக்கும்போது ஒன்னு டெய்லி நடக்கலாம் இல்ல வாரத்துக்கு ஒருக்க நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடான ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது அதையும் நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் சொல்றோம். அதை எல்லாமே நம்ம எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். I usually go to market at weekends. இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஐன்றது தான் நம்ம சப்ஜெக்ட். வேர்ப் வந்து பாத்தீங்கன்னா கோ. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஐ வந்தா வெறும் வேர்ப் மட்டும் தான் வந்திருக்கணும். அதனாலதான் கோஸ் அப்படின்னு நம்ம எழுதல, வெறும் கோ மட்டும் எழுதியிருக்கோம். Paul wakes up at 5 in the morning. Again, Paul என்றது எந்த subject ல வரனா he, ஆன குறிக்குது. So, அந்த he, she, இட்டு வந்தா நம்ம அப்ப சொல்லணும் verb பக்கத்துல yes போட்டிருக்கணும். அதனால தான் Paul wakes up at 5 in the morning. அதனால நம்ம வந்து இங்க Paul wake up அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. Fourth, ஏதாவது சில விஷயம் வந்து ஒரு ட்ரூவா இருக்குல்ல, யூனிவர்சல் ட்ரூத், அதெல்லாம் சேஞ்ச் ஆகாது, மாறாத சில உண்மைகள், அதெல்லாம் கூட நம்ம இந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். த அர்த் கோஸ் அரவுண்ட் த சன். ஸோ அர்த் அப்படின்றது வந்து நம்மளோட சப்ஜெக்ட், அது என்ன பண்ணது, கோஸ். ஸோ அதுதான் வந்து நம்மளோட வேர்ப், வேர்ப் பிளஸ் எஸ், ஏன்னா அது சிங்குலர் அர்த்ன்றது. இன்னொன்னு இட்லயும் வரும், ஹீ ஷீ இட்டு வந்தா வேர்ப் பக்கத்துல எஸ் நம்ம போட்டிருக்கணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து நம்ம எவ்வளவு அடிக்கடி பண்றோம், ஆஃபன் அப்படின்னா அதோட ஃப்ரீக்குவென்சி என்ன, அடிக்கடி பண்றோமா, ரொம்ப ரேரா எப்பயாச்சும் ஒர்க் அப் பண்றோமா இல்ல டெய்லி பண்றோமா, அதை சொல்றது கூட நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ வெரி ஆஃபன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐ அப்படின்றதுதான் நம்மளோட சப்ஜெக்ட், ட்ரிங்க்ன்றது வேர்ப். ஐ வந்துச்சுன்னா வெறும் வேர்ப் தான் எழுதணும், அதனால நம்ம ஐ ட்ரிங்க்னு மட்டும் எழுதியிருக்கோம். In summer, John usually plays tennis once in a week. So, summer time la John vandu usually varathukku oruka vandu tennis veladuvan abindradha nama sollirukom. So, idella John abindradhu nammoda subject. Verb vandu pathina plays. Ye nama plays nu ezhudirukom, play nu ezhudalana he she ittu vanda verb plus s vandirukonum. Indathla John radhu he la varudhu, adanal dhaan vandu play pakkathula s vandu nama potrukom. ஓகே, இதே இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். நம்ம இன்ட்ராகேட்டிவ்னா க்வெஸ்சன், ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது நம்ம எப்படி கேட்க முடியும் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா டூ
அதாவது டூ எழுதணும் இல்லைனா டஸ் எழுதணும். இது ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். டூ எப்பெல்லாம் நம்ம எழுதணும், டஸ் எப்பெல்லாம் எழுதணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதே தான் இன்ட்ரோகேட்டிவ். ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ வந்துச்சுன்னா நீங்கள் டூ அப்படின்றது நீங்கள் எழுதணும். ஹீ ஷீ இட் வந்தால் டஸ், யூ வி தே இது சப்ஜெக்ட்ஸாக வந்துச்சுன்னா உங்கள் சென்டென்ஸில் வந்து திரும்ப நீங்கள் டூன்னு எழுதியிருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, டஸ் ஹீ ஒர்க் ஆஸ் அ டாக்டர். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஹீ தான் நம்மளோட சப்ஜெக்ட், அதனால தான் நம்ம வந்து நம்ம அடுத்த க்வெஸ்சன் வரலாம். நம்ம இப்போதானே பார்த்தோம் ஹீ ஷீ இட்டு வந்து நம்மளுக்கு சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வேர்பு பக்கத்தில் எஸ் தானே வந்திருக்கணும். ஏன் இந்த இடத்துல ஒர்க்ஸ் அப்படின்னு வராமல் ஒர்க்குன்னு வந்திருக்கு அப்படின்னா, டூ பக்கத்திலேயே நீங்க எஸ் வந்து போட்டுட்டீங்க, அதனால திரும்ப வந்து நம்ம வேர்பு பக்கத்துல இன்னொரு எஸ் வந்து போடக்கூடாது, அது வந்து மிஸ்டேக் ஆயிரும். டஸ் ஹீ ஒர்க்ஸ் ஆஸ் அ டாக்டர் அப்படின்றது இட் டசன்ட் ரியலி மேக் எனி சென்ஸ், அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்டே டஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஸோ ஹீ ஷீ இட்டு வந்துச்சுன்னா டூ பக்கத்துல எஸ் அதாவது இஎஸ் போட்டுட்டு டஸ்ன்ற வேர்டை நீங்க ஆட் பண்ணிருக்கணும். ஸோ டஸ் ஹீ ஒர்க் ஆஸ் அ டாக்டர் க்வெஸ்சன் மார்க். க்வெஸ்சன் கேக்குறச்ச எப்பவுமே உங்களோட சப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்ல வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் வேர்டா வரக்கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதும் போதுதான் ஹீ ஷீ இட் யூ வி தே ஐ எதுனால ஃபர்ஸ்ட் வார்த்தையா வரலாம். நம்ம க்வெஸ்சன் கேட்கும் போது இந்த மாதிரி டூ இல்லைனா டஸ் இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கணும், அதனால்தான் இந்த இடத்துல டஸ்ன்ற வார்த்தையை வந்து முதல்ல எழுதியிருக்காங்க. டஸ் ஹீ ஒர்க் ஆஸ் அ டாக்டர் க்வெஸ்சன் மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்க க்வெஸ்சன் ஆரம்பிக்கிறது டூ ஆர் டஸ்ல. ஆன்சர் இதுக்கு நம்ம என்ன எழுதலாம், எஸ் ஹீ டஸ். நீங்க பின்னாடி மிச்சத்தை கூட எழுதிக்கலாம், எஸ் ஹீ டஸ் ஒர்க் ஆஸ் அ டாக்டர் அப்படியும் எழுதலாம், இல்லைனா சிம்பிளா எஸ் கமா ஹீ டஸ் அதுவும் வந்து இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எங்க டூ எழுதணும் எங்க டஸ் எழுதணும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல யூ யூ வர்றதுக்கு அப்புறமா வி தே ஐ இது நாலு சப்ஜெக்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டூ அப்படின்றது தான் எழுதியிருக்கணும். ஸோ மிச்சர் ரிமைனிங் த்ரீ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹீ ஷீ இட், அதுக்கு வந்து நம்ம டஸ் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இப்ப திரும்ப ரீகேப் வந்து என்னதுன்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ரெண்டே ரெண்டு ஃபார்ம் தான் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெர்ப் வந்து வெறும் வெர்ப் மட்டுமே வரும், பிளைன் வெர்பா. இன்னொன்னு வந்து வெர்ப் பக்கத்துல எஸ் அப்படின்ற லெட்டரை நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஐ அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நீங்க வெறும் வெர்ப் அப்படியே தான் எழுதணும், ஐ சிங். அதே வந்து வேற எதுக்கு நம்ம சொல்றோம், யூ யூக்கும் அதே பிளைன் வந்து வெர்ப் தான், யூ சிங். அடுத்தது பாருங்க வி தே, அதுக்குமே வந்து வெறும் வேர்ப் தான், ஸோ வி சிங் தே சிங் அது மாதிரி. பட் அதே ஹீ ஷீ இட் வரும்போது வேர்ப் பக்கத்துல எஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிருக்கணும். ஹீ சிங்ஸ், ஷீ சிங்ஸ், இட் சிங்ஸ், இட் ரெயின்ஸ் ஹெவிலி, மை பப்பி ஸ்லீப்ஸ் நவ். ஸோ அந்த மாதிரி நீங்க எதுனாலுமே இட்டுக்கு வந்து நீங்க எழுதலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து வெறும்னா வேர்ப் எப்போ வரணும், வேர்ப் பக்கத்துல எஸ் எங்க வரணும்னு பார்த்தோம். இப்போ வந்து அந்த டூ ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதாவது டூ டஸ் நம்ம சொன்ன மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல டூ இல்லைன்னா டஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். நம்ம டிட் வருமா அப்படின்னு சொல்லி சில பேர் க்வெஸ்சன் வரலாம், அது நம்மளுக்கு பாஸ்ட் டென்ஸ். நம்ம அந்த டென்ஸ் கவர் பண்ணும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டூ ஆர் டஸ் இது ரெண்டு மட்டும்தான் வந்து நம்ம எழுதணும். ஸோ ஐ வந்துச்சுன்னா டூன்ற வேர்டை நீங்க எழுதிக்கோங்க, அதே மாதிரி யூ டூ தான் வரும், வீக்கு டூ, தேக்கும் டூ தான் வரும். நாட்னு இவங்க கொடுத்துருக்காங்க, அது வந்து ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ். ஸோ நீங்க டூன்னு எழுதினாலும் ஆன்சர் கரெக்ட், அதே டோன்ட் அப்படின்னு எழுதினாலும் நெகட்டிவ்ல சென்டென்ஸ் மாறும். ஹீ ஷீ இட்டு வந்தா டஸ்ன்ற வேர்டு தான் எழுதணும், அதை நீங்க நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா வந்து டசன்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ டோன்ட் சிங், யூ டோன்ட் சிங், வி டோன்ட் சிங், தே டோன்ட் சிங். ஹீ ஷீ இட்டு வர்றச்ச டசன்ற வேர்டை நீங்க எழுதிடணும். ஹீ டசன்ட் சிங், ஷீ டசன்ட் சிங், It doesn't sing. அது மாதிரி நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சின்ன எக்ஸசைசஸ் வந்து பார்க்கலாம். ஸோ சில வேர்ட்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்கு, ஒரு ஃபைவ் வேர்ப்ஸ் வந்து கொடுத்துருக்கு, கீழே வந்து சென்டென்சஸ் வந்து ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. இதில் வந்து நீங்கள் எது கரெக்டான ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் டேஷ் ஜெர்மன் வெரி வெல். ஆன்ன்றது ஒரு பையன் பேரோ பொண்ணு பேரோ நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எது எக்ஸாக்டா வரும்னா ஸ்பீக் அப்படின்ற அந்த வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஆன்ன்றது நான் இப்போ வந்து ஒரு பையன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் நான். ஸோ ஆன் வந்து ஹீல வந்திருக்கு, அதனால டேஷ் ஜெர்மன் வெரி வெல். அப்போ ஆன் ஸ்பீக் அப்படின்னு வரக்கூடாது, ஹீ ஷீ இட்டு வந்தா எஸ் கண்டிப்பா வந்திருக்கணும், அதனால ஆன் ஸ்பீக்ஸ் ஜெர்மன் வெரி வெல், அதுதான் ஆன்சர்.
செகண்ட் ஒன், த ஸ்விம்மிங் பூல் டேஷ் அட் 9 o'clock அண்ட் டேஷ் அட் 6 p.m. ஸோ இது வந்து எப்போ மார்னிங் ஓப்பன் பண்ணுறாங்க, ஈவினிங் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கு. ஸ்விம்மிங் பூல் அப்படின்றது வந்து சிங்குலர், ஒரே ஒரு விஷயம், ஒரு இதுதான் நம்ம என்டிட்டியாக நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இன்னொன்று இட்டில் வந்து வரும். ஸோ த ஸ்விம்மிங் பூல் ஹீ ஷீ இட்டு வந்தால் வேர்பு பக்கத்தில் எஸ் வந்திருக்கணும். அதனால த ஸ்விம்மிங் பூல் ஓப்பன்ஸ் அட் 9 o'clock அண்ட் க்ளோசஸ் அட் 6 p.m. அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தேர்ட் ஒன், மை பேரண்ட்ஸ் டேஷ் இன் அ வெரி ஸ்மால் ஃபிளாட். பேரண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல், அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே வந்து நம்ம சேர்த்து சொல்றோம். ஸோ ப்ளூரல்ல வர்றதுனால வேர்பு பக்கத்துல நீங்க எஸ் போடவே கூடாது. அதனால இந்த இடத்துல வெறும் லிவ்ன்றத மட்டும்தான் நீங்க எழுதணும். மை பேரண்ட்ஸ் லிவ் இன் அ வெரி ஸ்மால் ஃபிளாட். இப்ப இதே சென்டென்ஸ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பேரண்ட்ஸ் அப்படின்ற அந்த வேர்டை வந்து எடுத்துட்டு மை மாம் இல்ல மை டேட் அப்படின்னு நான் சொல்றேன்னா, மை மாம் டேஷ் இன் அ வெரி ஸ்மால் ஃபிளாட். இந்த இடத்துல லிவ் வந்து மை மாம், அது வந்து சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர், ரெண்டு பேரை சொல்லலை, என்னுடைய அம்மா அப்படின்னு நான் ஒருத்தரை பத்தி மட்டும் பேசுறேன். அப்ப சிங்குலரா இருக்கிறதுனால நீங்க என்ன எழுதணும்னா லிவ்ஸ் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி மை டேட் அப்படின்னு நான் சொன்னாலும் லிவ்ஸ் இல்ல மை சிஸ்டர் எதுனாலுமே சிங்குலர், ஒருத்தரை பத்தி பேசும்போது வேர்பு பக்கத்துல நீங்க எஸ் கம்பல்சரியா போட்டுக்கணும். இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லி பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்த்து சொல்றதுனாலதான் நம்ம வந்து லிவ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஃபோர்த் ஒன், வி டேஷ் காஃபி இன் த ஈவினிங். யூ வி தே இது மூணு திரும்ப உங்க சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம வெறும் வேர்பு தான் எழுதுவோம், வேர்பு பக்கத்துல எஸ் எழுத மாட்டோம். ஸோ அதனால வி ட்ரிங்க் காஃபி இன் த ஈவினிங், அவ்வளவுதான். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப பேசிக் லெவல்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா சொல்லி நீங்க எனக்கு எப்பனால யூ கேன் ஜஸ்ட் லெட் மீ நோ, யூ கேன் பிங்க் comment section la neenga enak message pannunga. If you want to reach out to me to ask any questions regarding this tense, you're always welcome to ask me. Otherwise we are done with today's session. Hopefully na sonnad ellarkume purinjirukku nenaikiren. Edad issues edad purilana please feel free to comment in the section. So before we leave, Drona's Academy like pannunga, share pannunga, subscribe pannunga. Thank you, see you in next video.